கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 31 தேதி, இந்த மாதத்தின் கடைசி நாள், மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பது எனக்கு கிடைத்த பாக்கியமாய் கருதுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக, அற்புதமான நாளாக அமையட்டும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார். இந்த மாதத்தின் கடைசி நாளும் ஆண்டவருக்கு நன்றி அறிந்த உள்ளத்தோடு இந்த நாள் மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின 3வது பொதுவான நிருபம், 1 அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு அழகான ஜெபம். இதில் பிரியமானவனே என்கிற வார்த்தையை ஆண்டவர் உச்சரிக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஒரு சில ஏரியாக்களில் மட்டும் நீ சுகமாக வாழ்ந்து சுபித்திருக்கிறது மாத்திரமல்ல, ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீ ஆசீர்வாதமாக இருக்கிறது முக்கியமல்ல, எல்லாவற்றிலும். அப்படின்னா உலக காரியங்களில் நீ வாழ்ந்து சுகமாக இருக்கணும், சரீரப்பிரகாரமாக நீ வாழ்ந்து சுகமாக இருக்கணும், ஆவிக்குரிய ரீதியாக நீ வாழ்ந்து சுகமாக இருக்கணும், நீ வேலை செய்கிற இடத்துல வாழ்ந்து சுகமாக இருக்கணும், எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இந்த வார்த்தையை இப்பொழுது உங்கள் சிரசில் வச்சு நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். முதல்ல நம்மளை பார்த்து ஆண்டவர் பிரியமானவனேன்னு கூப்பிடுகிறார், பிரியமானவளேன்னு கூப்பிடுறார். நிறைய பேருக்கு நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறீங்க, அவங்க பார்வைக்கும் அவருடைய மனசுக்கு நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நீ எவ்வளவுதான் பொல்லாப்பு செய்திருந்தாலும் பிரியமானவனேன்னு கூப்பிடுகிறார். நீ வேணால் எனக்கு பொல்லாப்பு செய்திருக்கலாம், ஆனால் நான் இன்னும் உண்மையில் பிரியமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உண்மையில் நான் இன்னும் நினைவாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்ராயிமை பார்த்து சொன்னார், எப்ராயிமே எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி மறப்பேன். இன்னொரு வசனத்தில், நான் உனக்கு விரோதமாய் பேசினது முதல் நான் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் எப்ராயிமை பார்த்து. அந்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உன்னையே நான் நினச்சிட்ருக்கிறேன், உன்னை நான் எப்படி மறப்பேன், உன்னை எப்படி அடுத்தங்கிட்ட ஒப்பு கொடுப்பேன், ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் கைவிட்டுட்டாரோன்னு நினைக்காது, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, வியாபாரம், ஊழியம், ஆவிக்குரிய மண்டலம், சரீரப்பிரகம், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய், சுபிக்ஷித்திருப்பாய், செழித்திருப்பாய், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் செல்வமும் செல்வாக்குகளும் செழிப்பும் நீ தங்கியிருக்குன்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி ஆண்டவருடைய நேரடி வார்த்தை என் பிள்ளைகளுக்காக வருகிறதற்காய் உமக்கு நன்றி. பிரியமானவனே, பிரியமானவளே என்று எங்களை நீர் கூப்பிடுகிற அந்த சத்தமே எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி, அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம்.